சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். ஓமனில் குடியிருப்பாளர்கள் அல்லது குடிமக்கள் இல்லாதவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த நுழைவு தடைகளை நீக்குவதாக ஓமனி அதிகாரிகள் அறிவித்தனர். அனைத்து விசா வைத்திருப்பவர்களும் இப்போது நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த பின்னர் முந்தைய சுற்றறிக்கை புதுப்பிக்கப்பட்டது. இதனால் அனைத்து விசா வைத்திருப்பவர்களும் ஓமனுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்தது. இதன் மூலம் 14 நாட்கள் ஓமனில் தங்கி மீண்டும் ஓமன் வழியாக சவுதிக்குள் நுழையலாம். சரியான நேரத்தில் ரெசிடென்சி பெர்மிட்டை புதுப்பிக்க தவறியதற்காக அபராதங்களை பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் தெளிவுபடுத்தியது. ஜவாசாத்தின் கூற்றுப்படி இக்காமா காலாவதி தேதியிலிருந்து 3 நாட்களுக்குள் புதுப்பிக்கப்படாததற்கு பின்வரும் அபராதங்கள் பொருந்தும். முதல் முறையாக இக்காமாவை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு 500 சவுதரியால் அபராதம் விதிக்கப்படும். இரண்டாவது முறையாக தாமதம் ஏற்பட்டால் அபராதம் 1000 சவுதரியாலாக உயர்த்தப்படும். மூன்றாவது முறையாக ஏற்பட்டால் ஒரு வெளிநாட்டவர் நாடு கடத்தப்படுவதையும் அபராதத்தையும் சந்திக்க நேரிடும். சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் 2021 மே 17ஆம் தேதிக்குள் சர்வதேச விமானங்களை முழுமையாக இயக்க தயாராக இருக்கும் என்று சவுதியாவின் தகவல் தொடர்பு உதவி இயக்குனர் கலீத் பின் அப்துல் காதர் தெரிவித்தார். 2021 மே 17க்குள் சர்வதேச விமானங்கள் முழுமையாக மீண்டும் தொடங்கப்படலாம் என்று சிவில் ஏவியேஷன் பொது ஆணையம் முன்னதாக அறிவித்தது. சவுதியா தனது ட்விட்டர் அக்கவுண்டில் வெளியிட்டுள்ள ட்வீட்டில் சர்வதேச பயணத்திற்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குவது மே 17 இருக்கும் என்று கூறியுள்ளது. 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவியதிலிருந்து ஒரு வருடம் முழுவதும் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சவுதிகளை வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கும் தேதி நெருங்குகின்றது என்று மேலும் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் வெளிநாட்டிலிருந்து உம்ரா செய்ய வருபவர்களுக்கான வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அவர்கள் உம்ரா செய்வதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்பாக மக்காவில் உள்ள பராமரிப்பு மையத்திற்கு சென்று அவர்கள் செலுத்திக் கொண்ட தடுப்பூசி தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும். உம்ரா செய்ய வருபவர்களுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம். உம்ரா செய்வதற்கு 6 மணி நேரத்திற்கு முன் மக்காவில் உள்ள பராமரிப்பு மையத்திற்கு செல்ல வேண்டும். யாத்ரீகருக்கு ஒதுக்கப்பட்ட உம்ராவின் தேதி மற்றும் நேரத்தை உறுதி செய்ய வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் வகைக்கு ஏற்ப நோய் தடுப்பு நிலையை சரிபார்க்க வேண்டும். யாத்ரீகர்களின் டேட்டாக்களையும் பெர்மிட்டையும் சரிபார்க்க மையத்திற்கு வந்தவுடன் கையில் அணியப்பட்டிருக்கும் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். சவுதி அதிகார சபையின் ஒத்துழைப்பு மூலம் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஐட்டம் அன்னா மற்றும் தவக்கல்னா அப்ளிகேஷன்களை அப்டேட் செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தி இருந்தன. இதன் மூலம் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் உம்ராவிற்கான முன்பதிவு செய்யவும் புனித மிகுந்த ரமலான் மாதத்தில் வருகை மற்றும் தொழுகைக்கான அனுமதிகளையும் கோரலாம். டாக்டர் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சுதேஷ் COVID-19 தொற்று நோய் பரவலை எதிர்கொள்ள தற்போதைய சூழ்நிலையில் தேசிய நீர் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் ஜம்சம் நீரை வீடுகளுக்கு விநியோகித்து வழங்குவதற்காக ஒரு எலக்ட்ரானிக் ஆன்லைன் பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்தார். ஜம்சம் நீர் பாட்டில்கள் விநியோகம் பாண்டா கிளைகளுடன் தொடங்குகின்றது. மேலும் HNAK ஆப் அல்லது டைரக்ட் வெப்சைட் மூலம் எலக்ட்ரானிக் அல்லது ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். சவுதி அரேபியாவில் உள்ள பொது போக்குவரத்து துறை உள்துறை அமைச்சகத்தின் அபுஷர் இண்டிவிஜுவல்ஸ் விண்ணப்பத்தின் மூலம் டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விளக்கியது. உங்கள் அபுஷர் இண்டிவிஜுவல்ஸ் ஆப்பில் லாகின் செய்யுங்கள். மை சர்வீசஸ் டேபை கிளிக் செய்ய வேண்டும். டிஜிட்டல் ஐடி ஆக்டிவேஷன் பாக்ஸை தேர்வு செய்து டிரைவிங் லைசன்ஸ் பாக்ஸை தேர்ந்தெடுக்கவும். ஸ்கிரீனின் பாட்டம் பகுதியிலிருந்து ஆக்டிவேட் டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் ஃபீல்டை தேர்ந்தெடுக்கவும். டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸை வைத்திருப்பவர் லைசன்ஸ் டேட்டாவை அபிஷர் இண்டிவிஜுவல் ஆப்பின் மூலம் டவுன்லோட் செய்ய அனுமதிக்கின்றது. அசல் உரிமத்தை எடுத்து செல்லாவிட்டால் இதை டிராபிக் மேனிடம் காட்ட முடியும். இது QR குறியீட்டை உள்ளடக்கியது என்று சவுதி முரூர் சுட்டிக்காட்டியது. மேலும் அதன் காப்பியை ஸ்மார்ட் டிவைஸில் வைத்து இன்டர்நெட் உடன் இணைக்க தேவையில்லாமல் பயன்படுத்தலாம். இந்த ஆண்டில் ஹஜ்ஜில் பங்கேற்க COVID-19 தடுப்பூசி கட்டாய நிபந்தனை என்று சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சர் தௌஃபிக் அல் ரபியா உத்தரவிட்டுள்ளார்.
ஜூலை மாதம் ஹஜ் பருவத்திற்கு தொடர்பான குழுவில் பங்கேற்கும் நேரடி ஊழியர்களுக்கும் கோவிட்-19 தடுப்பூசி அவசியம் என்று மேலும் அவர் தெரிவித்தார். மக்கா அல் முக்கர்ரமா, மதினா அல் முனவரா மற்றும் யாத்ரீகர்களுக்கான பிற நுழைவு பகுதிகளில் சுகாதார வசதிகளை பராமரிக்க தேவையான மனித வளத்தை அதிகாரிகள் பயன்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு பங்கேற்க விரும்புவோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல் அவசியம். இது ஹஜ் பருவத்தில் பங்கேற்பதற்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும். இருப்பினும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டு சவுதிக்கு வெளியிலிருந்து வரும் யாத்ரீகர்களுக்கு இந்த ஆண்டு அனுமதி வழங்கப்படுகின்றதா இல்லையா என்பது குறித்து இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. கடந்த ஆண்டு சவுதி குடிமக்கள் மற்றும் சவுதியில் வாழும் வெளிநாட்டினர் ஆகியோரை மட்டுமே ஹஜ் யாத்திரைக்கு சவுதி அரேபியா அனுமதித்தது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தடுப்பூசி மையங்களில் வேலை நேரம் என்று அறிவித்தவுடன் அவர்களுக்காக குறிப்பிடப்பட்ட அப்பாயின்மெண்ட்களில் கலந்து கொள்ள அனைவரின் அர்ப்பணிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தது. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை பெறுவதில் ஒரு சிறந்த சேவையை வழங்குவதற்காக காத்திருக்காமல் காலக்கெடுவை பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சகம் கூறியது. அப்பாயின்மெண்டில் தோன்றாமல் இருப்பதற்கு புதிய அப்பாயின்மெண்ட் பயனாளியால் செஹட்டி ஆப்பின் மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று விளக்கியது. ரமலான் 2021 போது முக்கிய கொரோனா வைரஸ் தடுப்பூசி மையங்களின் திருத்தப்பட்ட நேரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரானிக் டிரான்சாக்சன்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பில் அபிசரில் உள்ள மெசேஜஸ் அண்ட் ரெக்வஸ்ட் சேவையின் பெயர் இப்போது தவாசுல் சேவைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் அறிவித்தது. இது தகவல் தொடர்பு சேவை, சவுதி பாஸ்போர்ட் மற்றும் டிராவல் பெர்மிட், சவுதிக்குள் வசிப்பவரின் இகாமாவுக்கான நடைமுறைகள், சார்புடையவர்கள் மற்றும் நிதியுதவி அளிப்பவர்கள், சவுதிக்கு வெளியே வசிப்பவரின் இகாமாவுக்கான நடைமுறைகள் மற்றும் ஃபைனல் எக்ஸிட் சேவைகள், எக்ஸிட் ரீஎன்ட்ரி சேவைகள் ஆகியவை அடங்கும். கொரோனா போர் மண்டலத்தில் பணிபுரியும் சுகாதார ஊழியர்களின் விடுப்பை நீட்டிக்க சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தின் கீழ் உள்ள மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள், தடுப்பூசி மையங்கள் மற்றும் மேற்பார்வை துறைகளில் பணியாற்றுவோரின் விடுப்பு மேலும் அறிவிக்கப்படும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையை மனிதவள சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயலாளர் அப்துல் ரஹ்மான் வெளியிட்டார். வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை பாதிக்காத வகையில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் அதிகபட்சமாக 5 நாட்கள் வரை விடுமுறைக்கு அனுமதிக்க மாகாண சுகாதாரத்துறை தலைவர்கள் மற்றும் சுகாதார தலைமை நிர்வாக அதிகாரிகள் அதிகாரம் பெற்றுள்ளனர். மற்ற ஊழியர்களுக்கு ஈது விடுப்பு வழங்கப்படும். பண்டிகை விடுமுறை நாட்களில் கடமைகளை வழங்குவதில் மருத்துவ துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அறக்கட்டளை இயங்குதளம் எஹ்சன் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் 24 மணி நேரத்தில் 260 மில்லியன் சவுதிரியால் நன்கொடைகளை பெற்றுள்ளது. இந்த நன்கொடைகள் 100,000-க்கணக்கான மக்களுக்கு பயனளிக்கும். ஏழைகளின் வீடுகளை புதுப்பித்தல் மற்றும் வழங்குதல், குடும்பங்களுக்கு உணவு கூடைகளை வழங்குதல், முதியோருக்கு பராமரிப்பு வழங்குதல், டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு உதவுதல் மற்றும் அனாதைகள் போன்ற காரணங்களுக்கு நன்கொடை அளிக்க குடியிருப்பாளர்களை எஹ்சன் அனுமதி அளிக்கின்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இது போன்று மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அரபு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.